கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தாமதமாக ஆரம்பித்ததற்கு முதலில் எங்களுடைய இந்த கவன் திரைப்பட குழுவின் சார்பாக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் நிச்சயமாக எங்களை சூழ்நிலையின் காரணமாக தான் இப்படி ஆயிடுச்சுங்கிறது மன்னித்தருள்வீர்கள் என்ற நம்பிக்கையிலே ஊடகத்துறையைச் சார்ந்த அனைவருக்கும் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த அந்த லேட்டுக்கான தாமதத்துக்கான காரணத்தை தெரிவித்து பேச தொடங்குகின்றேன். நான் அதிகமாக பேச விரும்பலை, ஏன்னா நாம் பேசுறதை விட அது படம் பேசும். நான் ட்ரெய்லர் பார்த்தேன், டீசர் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், இன்னைக்கு சாங் பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதோடைய ரிசல்ட் மக்கள் கையில் இருக்கு, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உங்களோட கையில் இருக்கு. இதை தவிர நான் இந்த படத்தில் நான் வந்து எப்படி நடிச்சிருப்பேன், ஏன் நடிக்க வந்தேங்கிறது தான் முதல் கேள்வி. அழகாக சொன்னாங்க மேடையில் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்களுடைய கருத்தை ரொம்ப அழகாக பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொன்னால் நேரமாகும். ஆனால் இந்த படத்தில் வந்து நான் நடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது இயக்குனர் கே வி ஆனந்த் அவர்கள், ஒளிப்பதிவாளர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமராமேன். எனக்கு அவருக்கும் நட்பு இன்னைக்கு இல்லை, நீண்ட நாள் ஒரு ரொம்ப நாளாக ஒரு நட்பு இருந்தது. அதற்கு காரணம், இதற்கு பாடமாக இருந்தது அவருடைய உதவியாளர் ஒளிப்பதிவாளர் செல்லத்துறை. அவர் வந்து என்கிட்டயும் பணியாற்றின காரணத்தால், அதாவது ஒரு பூவோட வாசம் கூட தென்றல் வந்து அந்த பூவை அப்படியே வருடி பார்த்துட்டு அதோட அப்படியே வாசத்தெல்லாம் திருடி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தால் தான் அதோட வாசம் வெளியில் தெரியும், ஒரு பூவோட வாசம் கூட. அது மாதிரி ஒரு மனிதரை பற்றி அடுத்தவர்கள் எடுத்து சொல்லும் போதுதான் அந்த தென்றல் காத்தாக நண்பர் கே வி ஆனந்த பத்தி என்கிட்ட சொன்னது செல்லத்துறை. சொல்ல 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 அவரை பத்தி நான் ரொம்ப உணர்ந்தேன். அப்படி ஒரு இயக்குனர் அவர் வந்து முதல்வன் படத்தில் ஒர்க் பண்ணதா இருந்தாலும் எந்த படம் அந்த அவருடைய ஒரு ஒரு சகலக பிபி அந்த பாட்டுக்கு அவர் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட். நானும் ஒரு படங்கள்லாம் ஒரு கேமராமேன்லாம் பணியாற்றதுனால ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது அவரை பத்தி விவாதிக்காம இருக்க முடியாது. எப்படி இந்திய திரையுலகத்துல ஒரு பிசி ஸ்ரீராம் ஒரு ஒளிப்பதிவு திரையில அவருக்கு ஒரு தனி முத்திரைன்னா, அவருக்கு ஒரு லேண்ட்மார்க்னு சொன்னா, அதெல்லாம் மீறி தனக்குன்னு ஒரு தனி முத்திரைய ஒளிப்பதிவு திரையில பகிச்ச ஒரு கே வி ஆனந்தன் சொன்ன மிக ஏகாது. அதுக்கு ஒரு சகலக பிபி ஒரு உதாரணம். அவர் எவ்வளவு எஸ்பிர் பரிச்சார்த்தத்தனமாக எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருப்பாருங்கிறத அவரை பத்தி நான் புரிந்து வைத்த காரணத்தால், அவரை பத்தி நண்பர் மூலமா அறிந்து வைத்த காரணத்தால் அவருடைய இதுன்னு. அதே மாதிரி அவரை பத்தி இன்னும் சொல்லும்னா, ஒரு தனித்தன்மை உள்ள இயக்குனர். இப்ப இந்த ஏஜிஎஸ் நிறுவனத்தை வந்து பொறுத்தவரையில் ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு நிறுவனமா நான் இதை கருதுறேன். ஒரு திரைப்பட நிறுவனத்துல ஒரே ஒரு படம் பண்ணாலே அதுக்கு அடுத்த படம் அந்த டைரக்டர் பண்றது கஷ்டம், ஏன்னா அவ்வளவு முரண்பாடுகள் வந்துடும். ஆனா பாருங்க, மூணு படம், நம்முடைய சூர்யா அவர்கள் நடித்த படம், நண்பர் தனுஷ் அவர்கள் நடித்த படம், இப்ப இது மூணாவது படம். இந்த படத்தினுடைய திரைப்பட நிறுவனத்தில் நம்முடைய கல்பா தியாகவரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார் மூன்று தயாரிப்பார் என்று சொல்வதை போல, ஒரு நிறுவனத்தில் மா பலா வாழை என்று சொல்வதை போல, முக்கணி என்று சொல்லக்கூடிய அந்த சேர சோழ பாண்டியர் என்று மூவேந்தர் என்று சொல்வதை போல, இந்த மூவேந்தர்களை கொண்ட இந்த நிறுவனத்திலே மூன்றாவது படமாக ஒரு படத்தை பண்ணுவது என்பது ஒரு முத்தாய்ப்பு வித்ததாக இந்த படத்தை வந்து அவர் இயக்குனார்னா, எந்த அளவுக்கு அந்த ஒரு தயாரிப்பாரோட மனசுல ஒரு இடத்தை பிடிக்க முடியும்? அந்த இடத்தை பிடித்த காரணத்தால் தான் அவர் மூணாவது படம் பண்றாரு. அதே மாதிரி தமிழ் திரைப்பட ரசிகர்களுடைய இதயத்தில் ஒரு தனி இடத்தை அவர் பிடிச்சிருக்காரு. பெரிய பெரிய ஸ்டார் வச்சு படம் பண்றதுக்கு பல இயக்குநர்கள் இருக்கலாம், ஆனா தன்னுடைய கதை தான் கதை களமே, கதாநாயகன் சப்ஜெக்ட் தான் என் ஹீரோ, ஹீரோ லவ் எனக்கு செகண்டரி அப்படின்ற உணர்வுல, அதுக்கு பேரு தலைக்கணம் அல்ல, அது தன்னம்பிக்கையின் இலக்கணம். அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் உள்ள ஒரு இயக்குனராக கே வி ஆனந்தை நான் பார்த்த காரணத்தால், தூரத்திலிருந்து பார்த்த காரணத்தால், அவர் எனக்கு பிடிக்குங்கிற காரணத்தால, எனக்கு பிடித்த ஒரு மனிதர், எனக்கு பிடித்த ஒரு கலைஞர் என்னை தேடி வந்து ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி, இதில் அதுவும் செல்லத்திறையும் அவரும் வந்து சொன்ன விதம் இருக்குல்ல, நான் வந்து இத எப்படி பதிவு பண்றதுன்னு தெரியல. நான் முதல்ல ரொம்ப தயங்கினேன், எனக்கு ரொம்ப, நான் வெளியில போய் எங்கேயுமே நான் மிங்கிள் ஆகுறது கஷ்டம், என்னை புரிஞ்சுக்காதவங்களோட என்னால் போகவே முடியாது. ஆனா இப்படி ஒரு
அவர் வந்து என்ன புரிய வைத்தாரா இல்லை நான் அவரை புரிந்து கொண்டேனா தெரியாது. அவர் வந்து என்ன அப்ரோச் பண்ண விதம், அவர் கதை சொன்ன விதம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஏன்னா எனக்கு போய் அப்படி இதெல்லாம் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர் நினைச்சா நீ சூர்யா சார் இருக்காரு, தனுஷ் வச்சு படம் எடுத்துட்டாரு, எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. இப்ப நம்ம ஏஜிஎஸ்ல தனி ஒரு வந்து நம்ம ஜெயம் ரவி வச்சு அப்படி ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு நிறுவனம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் அந்த கதை மட்டும் சப்ஜெக்ட் மட்டும் சரியில்லைன்னா அது எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி இது பண்றது கஷ்டம். நண்பர் விஜய் சேதுபதி கூட நல்ல நடிகர், அற்புதமான கலைஞர், அவருக்கும் கூட என்னதான் பசி இருந்தாலும் ருசியான உணவு இல்லைன்னா ருசிக்காது. எந்ததான் ஒரு ஒரு கதாநாயகன் இருந்தாலும் அந்த நாயகனுக்கு அம்பு பசிக்கு தீனி போடக்கூடிய அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். அதை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனரா இருந்து இந்த சப்ஜெக்டுக்கு நீதாயா டிராஜேந்தர் தேவை அப்படின்னு அவர் பிடிச்ச பிடிவாதம் இல்ல சார், வெளிப்படத்துல என்ன நடிக்கிறதுலாம் எனக்கு படக்கம் இல்ல அப்படின்னு நான் வச்சேன் என்னோட பிடிவாதம். ஆனால் அதை மீறி நீங்க தான் இந்த கேரக்டர் நடிச்சாகணும்னு அவர் பிடித்த பிடிவாதம் அது எனக்கு பிடிச்சது. அவ்வளவு அடமெண்டா ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. நான் மூணு நாலு தர வேணான்னு சாரி அவர் தப்பா எடுத்துக் கூடாது, ரொம்ப டீசெண்டா மறுத்தேன், ரொம்ப நாகரிகமா மறுத்தேன். ஆனா என்னை விடாம அவரு பண்ண விதம் இந்த கதைக்கு நீங்க தான், நான் கூட சார் இந்த கதைக்கு வேற இந்த சப்ஜெக்டுக்கு வேற யாரோ கூட போட்டுடலாம் சார், நீங்க இது பண்ண. அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, சார் உங்களுக்குள்ள ஒரு மரியாதை கெட்டாம உங்களோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் கூட நசுங்கிடாம உங்களை அவ்வளவு கேர்ஃபுல்லா, இன்னும் ஒரு வார்த்தை, உங்களுக்கு என்ன சுதந்திரம் வேணுமோ அந்த முழு சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேங்கிற நம்பிக்கை இருந்தா பண்ணுங்கன்னாரு. அது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில அப்படி ஒரு வார்த்தையை நான் பார்த்ததே இல்லை. நான் எனக்கு புதுசா வாழ்க்கையெல்லாம் பார்க்க போறது இல்லை, அந்த வாழ்க்கையை விட அவரோட வார்த்தை எனக்கு பிடிச்சது. எல்லாத்தை விட இதை ஏன் இன்னைக்கு நான் இங்க சொல்றேன்னா, நீங்க என்ன இவரு என்ன போய் டி ராஜேந்திர காலத்துல விஜய் சேதுபதி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு நினைக்கலாம், இல்ல அதை விட நானே பல படம் தயாரிச்சிட்டேன். நான் வந்து ஏவிஎம் உடைய மறந்து விட்ட ஏவிஎம் படத்துல போய் நான் பெரிய பிரம்மாண்டமான செட்டு போட்டு டைரக்ட் பண்ணதில்லை. ஏவிஎம்ல இந்த அடைப்பு வந்து நான் டைரக்ட் பண்ணதில்லை. வாகினி நாகிரெட்டியாருடைய அந்த இதில் அத்தனை பத்து ஃப்ளோர் கூட நான் எடுத்து செட்டு போட்டு படம் எடுத்தவதா நான் தான் நான் தயாரிப்பாளர். அந்த நிறுவனத்துல நான் போய் பணியாற்றினதே இல்லை. ஆனா ஏஜிஎஸ் நிறுவனத்துல நான் படம் பண்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அவரை நான் பல கட்டத்துல சந்திச்சேன். பணம் படைத்த மனிதர்களை பார்த்ததுக்கு மதில நல்ல மனம் படைத்த ஒரு மனிதரை பணம் யார்ட்ட வேணாலும் இருக்கும், யார் வேணாலும் என்னைக்கு வேணாலும் ஒரே ஒரு லாட்டு சீட்டு அடிச்சா கூட ஒருத்த பெரிய கோடி சொன்னாயிடலாம், கோடி யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனா கோடி இருக்கிற மனுஷன்லாம் மதிக்கிறவன் இல்லை இந்த தாடி. கோடிலாம் எனக்கு இப்ப என்னோட வாழ்க்கை, நான் கோடியெல்லாம் பல கோடி பார்த்துட்டேன், ஆயிரம் கோடியில பத்தாயிரம் கோடி லட்சம் கோடி இருந்தாலும் நான் பேசுறதுதான் பேசுவேன். அது வந்து என்னோட கேரக்டரைசேஷன், என்னோட சுபாவம். ஆனா அவரோட கேரக்டரைசேஷன் பிடிச்சது. அவ்வளவு பணம் எல்லாத்தையும் பார்த்த ஒரு மனிதன், அவரோட பண்பு. என்னோட மகளோட திருமணத்துக்காக ஒரு அழைப்புதல் கொண்டு கொடுக்கறேன், நான் எடுத்து சென்றது அழைப்புதல். ஆனா அவரு அவரோட ஆபீஸ் எங்களுக்கு கொடுத்த அந்த வசந்த அழைப்பு இருக்குல்ல, அப்படி ஒரு மனிதரை பார்க்கல. அவங்க பிரதர்ஸ் மூணு பேரும், அவங்களை வந்து ஒரு முக்கணின்னு சொன்னா அந்த அந்த சுவையை பார்த்த காரணத்தால் சொன்னேன். அப்படி ஒரு நல்ல மனிதர் அவரோட கம்பெனியில. அது மட்டும் இல்ல, என்ன விடுங்க, சினிமா மனுஷர் நேசிக்கணும். அவங்க சினிமா எல்லா இருக்குது, எங்களுக்கு சினிமாவனா பேஷன், சினிமாவை காதலிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு. இந்த சப்ஜெக்டா இன்னார் கையில இப்படி ஒப்படைச்சா ஒப்படைச்சிடணும். இப்ப மேய்க்க கொடுத்து என்ன பேச விட்டா நான் எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியுது. இந்த சப்ஜெக்ட் கேவி ஆனந்த சொன்ன இந்த கதைய எப்படி எடுக்கணும், இங்க ரங்கராஜ் சார் அழகா ஒரு தொடக்க உரை கொடுக்க உள்ள சொன்னாரு, அதான் உண்மை. அப்படியே அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து அந்த கேவி ஆனந்த எடுக்கணும். கேவி ஆனந்த கதையை கேட்டு பிடிச்சா அதுக்காக எவ்வளவு நேரத்தையும் செலவு பண்ண தயாரு, பணத்தையும் செலவு பண்றதுக்கு ஒரு மனசு வேணும். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர். அவங்களோட அவங்களுடைய மகள் அந்த அர்ச்சனா மேடம் ஒரு ஆடியோ ரிலீஸ்ல பார்த்தேன், அந்த ஃபேமிலிக்கு அந்த கலை மேல இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நிறுவனத்துல இந்த படம் பண்றோம்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிறது சுலபம்,
ஒரு கோடி ரூபாய் போட்டுட்டு டிஜிட்டல் ஸ்கேம் சினிமா வந்துட்டு மேட்னி 6:30 9:30 படம் ஓடுதுன்னு தெரியல. ஒரு கொண்டு போய் சேர்க்கணும். என்னதான் வந்து ஒரு அருமையான வைரம் இருக்குன்னு வச்சுங்க, அந்த வைரத்தை கூட வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். தகரத்துல வச்சா அது தக தகன்னு மின்னாது, தக தகக்கிற தங்க தட்டுல வைக்கணும் வைரத்தை கூட. அது மாதிரி ஒரு படம் எடுத்தா போற அதை கொண்டு சேர்க்கணும். ஒரு நான் அத்தனை படம் எடுத்திருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டரா எத்தனை, தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் ரிலீஸ் பண்ணா ரிலீஸ் பண்ணும். இன்னைக்கு தனி ஒருவனை தனித்தன்மையோட படத்துல சரக்கு இருக்கு. செட்டியார் முருகா சரக்கு முருகு, ஆனா படத்துல செட்டியார் முருகு சரக்கு முருகு. எங்களால தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ண முடியல, ரிலீஸ் பண்ணி வெற்றி பெற்று காமிச்சாரு. அதே கட்ஸ், அதே கம்பீரம். நான் என்னை பார்த்த மாதிரி ஒரு 75 லட்சம் ரூபாய் எங்க வீட்டு வந்து எடுத்தா அந்த காலத்துல 7.5 கோடி கலெக்ட் பண்ணி, அந்த காலத்துல 7.5 கோடி தமிழ்நாடு மட்டுமல்ல வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் பண்ண. இந்த படம் கவன் எல்லாரையும் கவனத்தை திருப்பக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் பண்ண முடியுற அந்த தன்னம்பிக்கை, அந்த இன்னைக்கு வந்து அத்தனை இதோட இது பண்ணி இன்னைக்கு சிட்டி செங்கல்பட்டுல ஒரு ரிலீஸ் சொன்னா மாலி வந்து இந்த அவங்க துறையில தான் ஏஜென்ஸ்ல பணியாற்றாரு, அவர் என்னோட விநியோக துறையில. அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர்ஸ்களுடைய தியேட்டர் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த நெட்வொர்க் தெரியாத யாரும் படம் எடுக்க முடியாது சார். அப்படி எடுத்து கொண்டு போய் சேர்த்தாதான் சக்சஸ் பெற முடியும். அப்படி சக்சஸ் தரக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் ஆக ஒரு படத்துக்கு ரெயில் ஒன்னு தண்டவாளம் ஒரு ரெண்டும் பேரலா இருக்கணும். அப்படி ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குற ரெண்டு பேருமே தண்டவாளமா இருக்கக்கூடிய இந்த படத்துல நான் பணியாற்றுனது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பாக்கியம்.